ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ். விக்னேஷ் அண்ணா, இந்த படம் வந்து அடிய படத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆன ஒரு படம் இது. இந்த படத்தை வச்சு தான் எனக்கு அடிய படமே கொடுத்தாங்க விக்னேஷ் அண்ணா. இந்த படத்தோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக நிறைய சண்டைகள், நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். படம் கடைசியில் நல்லா வந்துருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்து தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் பாலண்ணா, சுரேஷ் அண்ணா, கோகுல் அண்ணா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம் பண்ணதில் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. படம் உங்கள்கிட்ட நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கான வரவேற்பு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுப்போம், நீங்கள் சப்போர்ட் பண்ண. தேங்க்ஸ் டு ஆல். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணி லைக் 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அவரோட டீம்லேருந்து பிரபா ரெஃபர் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த பையன் இதை பண்ணுவானா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோடய டெபியூட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் ப்ரோ, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர், எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாலா சார், அப்புறம் சுரேஷ் சார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்ன என் மேலே ட்ரஸ்ட் வச்சதுக்கு. ஸோ அப்புறம் என்னோடய டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி, நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபோனே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கியா, பார்த்தேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரெஸ் பீப்புள் சொல்லிட்டாலே கண்டிப்பாக எல்லா மக்களுமே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். இன்னொன்று விக்னேஷ் கார்த்திக் படத்தில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர் ரொம்ப அந்த புக்கில் போட்டிருந்தாங்க, நெவர் ஜட்ஜ் புக், இந்த கவரை பற்றியும் இங்கிலீஷில் ஒன்று போட்டிருக்குல்ல, அது அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருந்தும். இன்றைக்கி நான் லீடிங்கில் இருக்கக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டில் நம்ம ஒன்றா வந்திருக்க வேண்டிய அவர் தான். அதாவது விஜய் அண்ணே மாதிரி முதல் முதல் விஜய் சார் வாய்ஸ் பேசினது அவர் தான் ஃபஸ்ட்டு பேசுனார். எங்கள் டீம்லேயே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பேசினார். அதை பார்த்தா எல்லாருமே அந்த வாய்ஸை எடுத்தாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆனால் அப்போல்லாம் வந்து நாங்களாம் எல்லா ஊர் பக்கம் சுற்றிட்டு இருக்கும்போது கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்ம டைரெக்ஷன் போடணும்னு சொல்லி தன்னோட இதையை மாற்றிக்கிட்டு வந்தார். வந்து அதில் பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சிட்டாரு. அதனால் ஆனால் அந்த இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. ஒரு சின்ன பிட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அந்த பிட்டுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி எப்படி விக்கி தெரிஞ்சுன்னு கேட்டேன். இல்லைண்ணே, நான் பார்த்தேன், நீங்கள் அதை இது வரைக்கும் நீங்கள் காமெடி அதெல்லாம் இது பண்ணிட்டுருக்கீங்களேண்ணே, அது வரலன்றியா? இல்லை, அது வருதுண்ணே, இது பண்ணுங்கனே வேறு மாதிரி இருக்கணும். சின்ன ரோல் தானே, பிட் ரோல் தான் சொல்லி சொன்னாப்புல, ஆனால் ரோலே அப்படிதான் இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து நான் ஒரு பச்சை மண்ணியா அப்படின்னா, நான் அந்த சுபாஷ் கேரக்டர், அந்த கேரக்டர் நேம் வந்து கிகாலோ அப்படின்னாரு. எனக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியாது விக்கி அப்படின்னு சொன்னேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து அடுத்த படம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விக்கி, அதில் வந்து அந்த ரோலையும் எனக்கு கொடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் சின்ன ரொம்ப ரொம்ப வந்து இந்த ரொம்ப அடிபட்டுக்கு ஒரு ஆறுதல் பரிசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அரண்மனை 2 காட்டின் மொழிக்கு அப்புறம் பெருசாக அந்த படம் நடிக்கலை. நான் யூடியூப் சேனல் என்கிட்ட இல்லை, என்கிட்ட அதுவும் பண்ணலை. ஸோ சினிமாவை நம்பி தான் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த படம் பார்த்துருக்கும் போது நான் அதில் பார்த்தேன். நான் எங்கள் பழைய டீம் நம்ம ஜேபி குமார் ஜட்ஜாக உட்காந்துட்டு பிரவுரு, நம்ம மாதவன் ஃப்ரெண்ட், நம்ம லோகேஷ்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கே விக்கிக்கு ஒரு தனியாக வந்து பாராட்டு சொல்லணும் நினச்சேன். நான் பழைய ஃப்ரெண்ட்ஸில் எங்கெங்கே இருக்காங்களோ அதை கரெக்டாக யார் அந்த இந்த இதுக்கு கேரக்டர் ஆப்டாக இருப்பாங்களோ பார்த்து கூப்பிட்டாப்பில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பத்திரிகைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி. தேங்க்ஸ், தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் விக்னேஷனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 2020 அது அப்படி தான் வரும், ஆரம்பம் அப்புறம் ஜாலியாகிடும். 2020 இந்த படம் பண்ணோம். அப்போது அப்புறம் நான் அந்த படம் பண்ணோன்னே நான் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, குழந்தைக்கு இப்போ 8 மாதம். திடீர்னு ஒரு போஸ்டர் ஒருத்தவங்க அமிச்சாங்க, பார்த்தா ஏ இந்த படம் நல்ல படம், என் படம் பாரு அப்படின்னாங்க. இப்போ மூஞ்செல்லாம் பார்த்தா இந்த படத்தில் நானுமே நடிச்சிருக்கேனே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் அண்ணன்கிட்ட கேட்டால் ரிலீஸ் ஆக போதா மாதிரி அப்படின்னாரு. அண்ட் ரிலீஸ் ப்ரிவ்யூ ஷோ ஏ சர்டிஃபிகேட்டு, அதனால் ஃபஸ்ட்டே வந்து போய் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்தது வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே போனேன்.
அப்புறம் அடுத்த ஷோ போனேன், அதுக்கு அடுத்த ஷோஸ் போனேன், எல்லா ஷோலையுமே எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே. ஸோ எல்லாருமே மீட் பண்ணோம், அண்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு ரைட்டர் கொஞ்சம் எழுதுவேன் அப்படின்றனால எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் தியேட்டரில் பார்த்தா அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்டு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த ரக்னேஷ் கார்த்திகனா ரொம்ப தேங்க்ஸ், அடுத்த படத்தில் ஏதாவது பாருங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும், தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இதே இடத்துல நாங்கள் ட்ரெய்லர் ஐ மீன் ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல் மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்டருந்து பாராட்டுகள் எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. இன்றைக்கி இந்த படத்தோட வெற்றி விழா அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றத வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. அதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி. நம்பர்ஸ் வைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியலை, பட் அந்த வெற்றி வந்து மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் காரணம். ஏன்னா ப்ரெஸ் ஷோ பார்த்ததுலேருந்து சரி, அதுக்கப்புறம் மக்களுடைய ரிவ்யூஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சதும் சரி, எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட படத்தை பற்றி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் எங்களுடைய ஃபஸ்ட் தேங்க்ஸ். மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்த போன மீட்டில் சொல்லியிருந்த மாதிரி தான், விக்னேஷ்டருந்து ஆஃப்டர் த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கூட ட்ராவல் பண்ணுறப்போ ஷார்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு விஷயம். லாக்டவுன் டைமில் வந்து விக்னேஷ் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், ஏன்னா எல்லாருமே வெட்டியாக தான் இருந்தோம் லாக்டவுன் டைமில் வீட்டில். ஸோ அடிக்கடி நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய சினிமா பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் எங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எங்களோட அப்போ நம்ம நிறைய சினிமாவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரி இதை இந்த ஒரு கதையை நரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஸோ விக்னேஷ் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு, ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பயே அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன், ஒரு ப்ரொடியூ மொபைல்னால் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விக்னேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டைரக்டருக்கு நாமளே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் இல்லை ப்ரோ இது போதும், இது கரெக்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து விக்னேஷ்க்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு ப்ரொடியூசர், ஏன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் இவர் அமர் சொன்னார் 2020 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் 2021 ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன், 2021. ஓகே, அதில் என்னன்னா தவறு எங்கள்து கிடையாது, அவர் வந்து அடியே படத்தில் பிஸி ஆகிட்டார். ஓகே, அடியே படத்தில் பிஸி ஆகி, ஸோ அப்போ வந்து அவர் ஜிவி பிரகாஷ் சாருக்கு அவரோட டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் அந்த டைமில் இருக்கணும் கேட்டார் அப்புறம் அந்த மாதிரி டேட்ஸ் அவர் டேட்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கூட இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய டேட்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ, ஸோ நம்மளால் முடிஞ்சது என்னென்னா ஓகே பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் டீம் விக்னேஷ்கிட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு, விக்கி வந்து இந்த அளவுக்கு அவர் டேலண்டட் அவர் பண்ணுறாரு அப்படின்னா கூட விக்னேஷ்க்கு வந்து அவர் கமஞ்ச அவருடைய ஏடி டீம் வந்து ஒரு ஃபேபுலஸான டீம். அந்த மாதிரி ஒரு டீம் வந்து உண்மையிலே எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும், ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் நான் எல்லா பசங்களுமே அந்த டீமில் இருக்க எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த வேலைகள்லாம் வந்து அவுட் ஆஃப் த அவங்களோட இந்த எடி வேலை தாண்டி ஒரு இன்னும் அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்க வேண்டிய வேலையாக கூட இருக்கும், அதையுமே சேர்த்து தலையெடுத்து போட்டு நாங்கள் ஏன் இந்த வேலையை பார்க்கணுன்னா இவங்க சொன்னதே கிடையாது, அந்த மாதிரி அந்தளவுக்கு பண்ணாங்க. ஸோ அது வந்து என்டையர் டீம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது இப்போ எடிட்டர் முத்தையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களாம் ஏடி ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கோபியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏடி டீமுக்குள்ளே வர மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து நான் எங்கள் வேலை இதுதான் அப்படின்னு பிரிச்சு பார்க்கல, எவ்ரிபடி வேர் லைக் ரியலி ஃப்ரெண்ட்லி, இது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் ஆக்சுவலாக சொல்லணும். மற்றபடி இன்றைக்கி படம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு, தியேட்டர்ஸில் வந்து
லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக படம் புதுசாக வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் ஒரு ட்ரெய்லர், அதுலேருந்து மக்கள் வந்து அந்த ட்ரெய்லரை பற்றி புரிதல் ஏற்பட்டு படத்தை பற்றின ரிவ்யூ கிடச்சி இன்றைக்கி தேட்டர்ஸ்க்கு, நேற்று இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தேட்டர்ஸ் லிமிட் பண்ணிட்டாங்க பிகாஸ் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஷோஸ் குறைஞ்சிருந்தாலும் நேற்று இன்னைக்கு ஷோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90-95% ஃபுல்லில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டிங் வைஸும் சரி இன்றைக்கி நம்பர்ஸ் வைஸும் வந்து ஹாட்ஸ்பாட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் அதுக்கு வந்து ப்ரெஸ் பீப்புள் தான் மெயின் காரணம். இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த படத்தை வந்து திரும்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னாலும் அது வந்து இங்கேருந்தும் இதுக்கப்புறமும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் அது வந்து நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஜெயிக்குமே ஆனால் நாங்கள் இன்னும் நிறையா படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஹாட்ஸ்பாட் இது தேங்க்ஸ் மீட், ஹார்ட்ஃபுல்லான ஒரு தேங்க்ஸ் மீட் நினைக்கிறேன். இது ஜெனினாவே ஹாட்ஸ்பாட் வந்து மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்குன்னும் போது இப்போ இவ்வளோ ஒரு காம்படிஷனில் ஹாட்ஸ்பாட் இப்படி ஒரு ரேஞ்சுக்கு வந்து பேசினதே பெரிய விஷயமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் பப்ளிக். நாங்கள் வந்து ஒரு 11 படத்தோட ரிலீஸ் பண்ணோம் ஹாட்ஸ்பாட்டை. எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த சுச்சுவேஷனு அது எங்களால் சொல்லவே முடியல. ஏன்னா ஒரு ஷோ அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் நாலு அளவில் படத்தோட ரிப்போர்ட் பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. எங்கள் டீமுக்கும் எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஷோஸ் கொடுத்தது. பட் எனவே எல்லா சின்ன படங்களுக்குமே இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபார்ட் போனோம். மேலும் மேலும் மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அன்பிலீவலாக இருந்தது. அன்கண்டிஷனல் லவ் மாதிரி இருந்தது. ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தார், என்னன்னா எனக்கு படம் பார்க்கணும் ஆனால் ஷோ இல்லை அப்படின்ட்டு. பிவிஆருக்கு நாங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணோம் அது ஆக்சுவலி. ஸோ என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் பேசப்படுற படங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷோஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சா இன்னும் நல்ல நிறைய சின்ன படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் வரும். இது தேங்க்ஸ் மீன்ட். அதனால் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து விக்னேஷ் கார்த்திக் தான் சொல்லணும். ஏன்னா திட்டமிரண்டு எங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு, சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் எங்களுக்கு எடுத்து அந்த படத்தை கொடுத்தாரு. அதோட ரிலேஷன்ஷிப் தான் ஹாட்ஸ்பாட்டு. அப்புறம் பாலா சாருக்கு தேங்க்ஸ், அவங்களுக்கு இது ஃபஸ்ட் வெஞ்சராக இருந்தாலும் எங்களோட சேர்ந்து, ஐ மீன் என்னோட சேர்ந்து நான் கொடுத்த டார்ச்சர்லாம் தாங்கி. ஸோ தேங்க்ஸ் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கோகுல் அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே செம்ம கட் ஃபீல் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிராஃப்டை வந்து யாரும் பில்ட் பண்ணவே இல்லை. நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த விக்கி எப்படி சொல்லி ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணாருன்னு. அது கம்ப்ளீட்டாக விக்னேஷ் மேலே இருக்க அந்த பிலீவில் தான் ஆர்டிஸ்ட் வந்தாங்க. அண்டு எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆர்டிஸ்ட். எல்லாரும் ட்ரைலரை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆனாங்க. அண்ட் நாலு அளவில் படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை அதை பேசின விதமாக இருக்கட்டும், அதை அதை சுற்றி நடந்த கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், கிரெடிட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே மாற்றிருக்கு. அண்ட் ப்ரெஸ் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா சின்ன படங்களில் நீங்கள் எப்போவுமே ஆதரிக்கிறீங்க. அண்ட் ஹாட்ஸ்பாட்டை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஆதரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எதிர்ப்பு, அதுக்கப்புறமா வந்து ஒரு செட்டிலான டாக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான டாக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது தமிழ் சினிமாவில். ஒன்ஸ் பேசினா பேசினது தான், அதெல்லாம் திருப்பிலாம் வாங்கவே மாட்டாங்க. அண்ட் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் அவர் அன்னைக்கு ட்ரைலர் விட்டப்ப அவர் கொதிச்ச கொதிப்புலாம் இருக்குல்ல, அது வேற லெவல் கொதிப்பு அது. ஆனால் அதை அதை தாண்டி படத்தை பார்த்துட்டு அவர் இந்த நம்ம அரங்கத்தை விட்டு வெளியே கூட போல அவர் அப்போவே அப்பாலஜிஸ் கேட்டார் டேரக்டரை கூப்பிட்டு. அண்ட் ப்ரொடியூசர் பாலாகிட்டையும் சாரி கேட்டார், எங்கிட்டையும் சாரி கேட்டார். ஸோ அது அது சாரி கேட்குறதுக்கு ஒரு மனசு வேணும். அண்டு தேங்க்ஸ் சார் அதுக்கும். அண்டு இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரித்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பாலா சார் சொன்ன மாதிரி நேற்றும் ஒரு 6-7 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட வரிசையிலையும் நம்ம படம் இருக்குது. அடுத்த வாரமும் நம்ம படம் வந்து தியேட்டரில் நிற்கணும்னா நீங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்டு ஜெமினின்னு ஒரு கேரக்டர் நம்ம படத்தில் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அண்டு அமர் நீங்களும் ஃபேப்லஸ், உங்களோட போர்ஷன்லாம் எஸ்பெஷலி தியேட்டரில் வந்து பிளாஸ்ட், அதுவும் சுபாஷோட வர போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது.
அண்ட் ஜனனி ஐயர் அவங்க அவங்களையும் சொல்லணும், சூப்பர் ஜனனி. நீங்கள் இந்த இந்த கேரக்டரை நீங்கள் பேசினது வந்து சொசைட்டியில் இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான, அவங்க பேச முடியாத நீங்கள் பேசியிருக்கீங்கன்ற மாதிரி கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ தேங்க்ஸ் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி நடிச்சது. அண்ட் சோஃபியா அண்ட் கலையரசன் அவங்களோட போர்ஷன் என்னன்னா, எவ்ரி பேரண்ட்ஸ் ஷுட் பி வாட்ச் திஸ் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் சென்சார் போர்டு ஆஃபீஸர் பாலமுரளி சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கதையை தான் வந்து அவர் ரொம்ப அழுத்தி சொன்னார் டைரக்டர்கிட்ட. இந்த கதை வந்து இப்போ சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதை, நீங்கள் தைரியமாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு. என்ன ஏ கொடுத்துட்டாங்க அது மட்டும் தான் எங்களுக்கு மன வருத்தம். மற்றபடி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றிகள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏபி இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் டிசைனர் சொல்லணும், ரத்துல் சாரி ரஜத், ரஜத் ரஜத் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு டிசைனர், அவருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பிஆர்ஓ வேலு, சச் அ லவ்லி பர்சன். அவர் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு, அவர் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு பட் இந்த படத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி. அண்ட் யார் பேராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். அண்ட் தேங்க்யூ ஒன் செகண்ட். ப்ரெஸ் கிட்ட லாஸ்ட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இந்த ஹாட்ஸ்பாட்டை சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பாலா சொன்ன மாதிரி அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, தேங்க்ஸ்.